ना உங்க சாய்னிஷா. செய்வினை, ஏவல், பில்லி சூனியம் இப்படி எதிரிகளை அழிக்க செய்யப்படும் பயங்கரமான மாந்திரீக உலகம் தமிழகத்துல ரகசியமாகவும் கேரளாவில பகிரங்கமாகவும் இயங்கிட்டு இருப்பதா பலரும் சொல்றாங்க. ஆனா கல்கத்தாவில வீட்டுக்கு வீடு பெண்களும் சிறுவர்களும் கூட ரொம்பவே சாதாரணமா ஒரு பெரிய மந்திர வேலைய அசால்ட்டா செய்யறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க தங்களோட மாந்திரீக பயிற்சிக்கு பயன்படுத்தும் ஒரு கல்லுக்கும் திருப்பதி மலைக்கும் தொடர்பு இருக்கிறதா இன்னொரு தகவல் கிடைச்சிருக்கு. கல்கத்தாவில மாந்திரீக பயிற்சி பெற்ற ஒருத்தரோட தான் இன்னைக்கு நான் பேசவிருக்கேன். பல பயங்கரமான தகவல்களை இன்னைக்கு எபிசோட்ல வெளியாகவிருக்கு. சிறுவர்களும் பெண்களும் வீட்டிலேயே செய்யும் மாந்திரீகம் எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க, நான் கடன் வாங்கியாவது செய்யறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவுக்கு எதனா ஆகும். திருப்பதி மலைக்கும் மாந்திரீக பூஜைக்கும் உள்ள தொடர்பு. கதிகலக்கும் கல்கத்தா மாந்திரீக உலக ரகசியங்கள். எதிரிகளை மறைமுகமா அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் மாந்திரீகம். மந்திரத்தை உருவேத்தி செய்யப்படுற மாந்திரீகத்தால முடியாத காரியமே இல்லைன்னு சொல்லணும். இந்த மாந்திரீகத்தால ஒரு மனுஷனை காக்கவும் முடியும், அதே சமயத்துல அவனை அழிக்கவும் முடியும். தமிழ்நாட்டுல மாந்திரீகவாதிகள் பலர் இருந்தாலும் கேரளா மாந்திரீகம்னா அதுக்கு பயப்படாதவங்களே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு அது ரொம்ப பயங்கரமானது. அப்படி இருக்கும்போது கேரள மாந்திரீகத்தை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த மாந்திரீகம் இந்தியாவில வேற ஒரு இடத்துல நடைமுறையில இருக்கிறதாகவும் அந்த அதிசக்தி வாய்ந்த மாந்திரீக முறையத்தான் தான் பயன்படுத்திக்கிட்டு வரதாகவும் ஒருத்தர் பல அதிரடியான தகவல்களை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த மாந்திரீக முறைகளை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கோம். கேரள மாந்திரீகத்தையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பல மாந்திரீக விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிற அந்த சாமியார் இவர்தான். வணக்கம் சார். இவரை சந்திக்க தான் நான் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கேன். தன்னோட அடையாளத்தை பகிரங்கமா வெளிப்படுத்த வேண்டாம்னு நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டதால அவரோட உருவம் முதற்கொண்டு பேர் உட்பட எல்லாத்தையும் மறைச்சிருக்கோம். கேரள மாந்திரீகம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஆனா இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான கேரள மாந்திரீகமே மாந்திரீகத்தோட ஒரு சிறு துளிதான்னு இவர் குறிப்பிடுறாரு. கேரளாவை விட மிக சக்தி வாய்ந்த மாந்திரீக முறைகளும் மாந்திரீகவாதிகளும் இந்தியாவுல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறதா இவர் குறிப்பிடுறது ரொம்பவே ஆச்சரியமான தகவலா இருக்கு. மாந்திரீகம்னு சொல்லப்படுற விதம் அது எங்க அதிகம்னு பார்த்தோம்னா கல்கட்டா பக்கத்துலதான் இது அதிகம். நமக்கு பக்கத்துல கேரளா இருக்கனால அது அதிகமா அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒண்ணும் கிடையாது, கல்கட்டா பக்கத்துல இருக்கு. அடுத்தது ஜாப்ரா அப்படின்னு சொல்லப்படுற காசிலிருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா அங்கேயும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அடுத்தது பத்ரி, அதாவது அமர்நாத், அந்த மாதிரி பகுதிகள்லையும் இது நிறைய பிரபலமாக இருக்கு. ரொம்ப ஃபேமஸ் வந்து கல்கட்டா பகுதிகள் தான். ஒரு ஒரு 14 வயசு பொண்ணோ பையனோ கூட அதை எளிமையாக செய்கிறதெல்லாம் அந்த பகுதி தான், இங்கே கிடையாது. இங்கே வந்து ஒரு 50-60 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இங்கே பெரிய அளவுக்கு செய்வாங்க. அங்கே சின்ன பசங்களை சர்வசாதாரணமாக செய்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் வந்து கல்கட்டா பகுதி தான். இந்தியாவோட ஒரு முக்கிய சிட்டியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதா இவர் சொல்ற தகவல் என்ன ரொம்ப அதிர்ச்சி அடைய செய்யுது. இந்தியாவிலேயே மாந்திரீகத்துல முதல் இடத்துல இருக்கிறது கல்கத்தா. அது காளியோட பூமி. அதனாலதானோ என்னமோ அங்க மாந்திரீகம் ரொம்ப பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்கிறதா இவர் குறிப்பிடுறாரு. தென்னிந்தியாவில ஆடு, கோழி, பன்றின்னு பல உயிர்களை பலி கொடுத்து அதோட ரத்தத்தை ஏதாவது ஒரு வசிய தேவதைக்கோ இல்ல ஏவல் சக்திக்கோ காணிக்கையா கொடுத்து பூஜை செஞ்சு ஒரு சக்திய உருவாக்குறாங்க. ரத்த பலியால உருவாக்கப்படுற அந்த சக்தி அவங்க சொல்ற எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிக்குது. குறிப்பா அந்த மாந்திரீகவாதிகளோட கட்டளைப்படி அது எந்த காரியமா இருந்தாலும் அந்த சக்தி அவங்க குறிப்பிடுற நாட்களுக்குள்ள குறிப்பிடும் நபரை போய் தாக்குது. ஆனா கல்கத்தாவில இப்படி உயிர் பலி எதுவும் இல்லாம வெறும் மந்திரத்தாலேயே ஒரு சக்திய உருவாக்குறாங்க.
மந்திரமே என்னன்னா எவ்வளவு ஜபம் செய்கிறோமோ எவ்வளவு தடவை அந்த வார்த்தையை சொல்றோமோ அப்பதான் மந்திரம். இதுக்கு பேர் தான் அந்த சக்தி. கேரளாவில் ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி செய்யக்கூடிய விஷயங்களை கல்கத்தாவில் இருக்கிற சிறுவர்களும் பெண்களும் கூட ரொம்ப சாதாரணமா செஞ்சிடுவாங்கன்னு இவர் குறிப்பிடுறாரு. அதுக்கு காரணம் கல்கத்தாவில் வீட்டிலேயே மாந்திரீகத்தை ஒரு கலையாவே பயிற்சி செய்துட்டு வராங்க அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிகரமான தகவல். அதனால கல்கத்தா மக்களை பொறுத்தவரை மாந்திரீகம் அப்படிங்கிறது வெறும் பயிற்சி தான். முறையான பயிற்சி இருந்தா எல்லாராலையும் அதை ரொம்ப சுலபமா செய்ய முடியும். ஆனா மற்ற இடங்கள்ல மாந்திரீகம்னாலே சுடுகாடு இரத்த பலின்னு மக்களை பயமுறுத்தும்படியான ஒரு விஷயமாகவே இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம ஊர்கள்ல மாந்திரீகம்னாலே ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. நாங்க போய் தங்கியிருந்த வீட்டுல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வீட்டுல சமையல நாங்க வந்து வெளியில சமையல்லாம் வரணும், ரொம்ப தூரம் வரணும், அது ஒரு கிராம லிஸ்ட்ல இருக்கிறதுனால. அவங்க எல்லாம் அந்த அம்மா சமைச்சிட்டாங்க, சமைச்சு எல்லாம் பண்ணுறாங்க. ஆச்சரியமான ஒரு விஷயம், அந்த வீட்டுக்காரம்மா போயிட்டு வாழை இலை சாப்பிட்றதுக்காக வாழலை பறிக்கிறோம், கிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்டோம் சாப்பிட்றதுக்காக, இன்னும் உயரத்தில் இருக்குது இலை பத்தலை நாங்கள் சாப்பிட்ணும். அந்த வீட்டுக்காரம்மா அப்படியே வந்தது, அப்படி ஒரு பார்வை பார்த்தது, ரெண்டு இலை கீழே விழுந்தது, கொண்டாந்து சாப்பாடு போடுறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து நம்ம பயிற்சி எடுக்கணும்னாலுமே அது 10 வருஷம் ஆகிடும் பொழுது அந்த அம்மா சர்வசாதாரணமா அந்த பார்வையை பார்க்குது. கேரளாவில் நோக்கு வர்மத்தால செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் கூட கல்கத்தாவில் இருக்கிற வீட்டு பெண்கள் வெறும் மந்திரங்களை அவங்க பார்வையால வெளிப்படுத்துறதன் மூலமா செய்யறாங்க. காளி வழிபாட்டுல இருக்கிற இவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி ஒவ்வொரு மந்திரங்களை பயன்படுத்தி பல அதிபயங்கர மாந்திரீக வேலைகளை செய்யறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. வீடுகள்ல மந்திரத்தால பாம்ப வசியப்படுத்தி அதை ஏதோ வீட்டு நாய் போல பழகி வச்சிருப்பாங்களாம். அவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அந்த பாம்பும் செய்யுமா? பொதுவா பாம்புக்கு காது கேட்காதுன்னு அறிவியல் ரீதியா சொல்றாங்க. ஆனா ஒரு நாய்க்கு கமாண்ட் கொடுக்கற மாதிரி பாம்புக்கு கமாண்ட் கொடுத்து அவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அது செய்யுது அப்படின்னா அப்ப அது என்னவா இருக்கும்னு உங்களுக்கே புரியும். இப்படி மந்திரத்தால செய்யக்கூடிய விஷயங்களை இவங்க ஜப வித்தைன்னு குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி மாந்திரீக வித்தைகளை அங்க எல்லாராலையும் ரொம்ப சுலபமா செய்ய முடியறதுனாலதான் கல்கத்தா காசி மாதிரியான ஏரியாக்கள்ல ரோட்ல பிளாக் மேஜிக் செய்யற பலரை நம்மால பார்க்க முடியும். ஒரு சாதாரண மனுஷன் இப்படி செய்யறது நமக்கு தான் கொஞ்சம் புதுசா இருக்கு. அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருந்தேன். அப்ப எனக்குள்ள என்னவோ ஆனது. அந்த இடத்துல என்னால உட்கார முடியல. என் மைண்ட யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்தது. நான் மயங்கி கீழே விழுந்தேன். பயத்துல எங்க யூனிட்ல யாருமே என்கிட்ட வரல. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இதே மாதிரி அங்க வேற எதுவும் இருக்குங்களா இல்ல அதுக்கும் இருக்கு என்ன வித்தியாசம் சார்? இருக்கு. இங்க வந்து ஒரு ஏபிசிடின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து ஏபிசிடி வரையும் தான் இங்க பயிற்சி இருக்குது. அங்க வந்து இசட் வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. இங்க ரொம்ப கம்மி, அங்கதான் அதிகம். எப்படின்னா ஒரு இறக்க போற ஒரு மனிதரை கூட வந்து ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் உயிரோட வைக்கக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இருக்கு. மூன்றாவது கண்.
இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. பலம் வாய்ந்த எதிரிகளை மந்திரத்தின் மூலமா ரகசியமா அழிக்கும் மாந்திரிக ரகசியங்களை பத்தி அதுல பயிற்சி பெற்ற ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கே சில மந்திர பிரயோகங்களை செஞ்சு என்ன மயங்கி விட வச்சிட்டாரு. பெரிய பெரிய மந்திரவாதிகள் தான் இப்படி மாந்திரிகம் செய்வாங்கன்னு நான் இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா கல்கத்தாவில வீட்டுக்கு வீடு சிறுவர்களும் பெண்களும் கூட இப்படி பயங்கரமான மாந்திரிகத்தை சர்வ சாதாரணமா செய்யறாங்கன்னு இவர் சொல்றத கேட்டு நான் பிரமிச்சு போயிட்டேன். இவரும் கல்கத்தாவில போய் தான் மாந்திரிகத்தை கத்துக்கிட்டு வந்திருக்காரு. அதோட ரகசியங்களை நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்காக இப்போ வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருந்தேன். அப்ப எனக்குள்ள என்னவோ ஆனது. அந்த இடத்துல என்னால உட்கார முடியல. என் மைண்ட யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்தது. நான் மயங்கி கீழே விழுந்தேன். அப்புறமா அவரே என் முகத்துல தண்ணிய தெளிச்சு என்னை எழுப்பி விட்டாரு. அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு என்னால யோசிக்க முடியல. ஒண்ணும் இல்ல, இது ஒரு சின்ன கொஞ்ச நேரத்துக்கு ஒருத்தருடைய எண்ணங்களை நிறுத்துறதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப நேரமும் நிக்காது. ஆக்ரோஷமா இருக்கிறவங்களை கொஞ்ச நேரம் அடக்கி வைக்கிறதா, அது அந்த முறை தான். இது ஒண்ணுமே இல்ல. இதனால எந்த ஒரு பாதிப்பும் எதுவும் கஷ்டம் கிடையாது. சில நேரங்கள்ல செய்வினையால பாதிக்கப்பட்டு வரவங்க அவங்களோட கண்ட்ரோலை இழந்து இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்காராம ஓடிக்கிட்டே நிலை இல்லாம இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை சரி செய்ய, அவங்களை ஒருநிலைப்படுத்த மந்திரத்தால அவங்களோட எண்ணங்களை நிறுத்தி வைக்க பயன்படுத்துற டெக்னிக் தான் லைவா இப்போ என் மேல பயன்படுத்தி காட்டியிருக்காரு. இன்டர்வியூ பண்ண வந்த எனக்கு எதிர்பாராத நேரத்துல அவர் செஞ்ச டெமோவை நினைச்சு உண்மையாவே கொஞ்சம் கோபமா தான் இருந்தது. இருந்தாலும் இப்படி எதிர்பார்க்காத நேரத்துல கிடைச்ச இந்த அனுபவமும் கொஞ்சம் புதுசா இருந்தது. இருக்கிற தருவாயில இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கூட மந்திரம் மூலமா இவங்களால உயிர் கொடுக்க முடியும்னு இவர் சொல்றாரு. டாக்டர்களால கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு இறந்த ஒரு உடலுக்கு உயிர் கொடுத்து கூடுதலா ஒரு 6-7 மணி நேரத்துக்கு அந்த உடலை நடமாட வைக்க முடியும்னு இவர் குறிப்பிடுறாரு. அதாவது இவங்களால முறையா பயிற்சி பெற்ற ஒருத்தர் தன்னோட உயிரை அந்த இறந்த நபரோட உடலுக்குள்ள செலுத்தி அதுக்கு உயிரை கொடுக்கறாங்க. அப்படி இறந்த உடலுக்குள்ள செலுத்தப்படுற உயிர் அந்த உடலுக்குள்ள கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் வர அவங்களால நிறுத்த முடியுமா? இந்த வித்தைய கூட கல்கத்தாவில இருக்கிற மந்திரவாதிகள் பலரும் ரொம்ப சாதாரணமா செய்யறதா இவர் குறிப்பிடுறாரு. செய்வனை பில்லி சுண்ணும் ஏவல், இதுதான் நம்ம இங்க கேள்விப்படுற சில விஷயங்கள் மாந்திரிக சம்பந்தமா. இதே மாதிரி அங்க வேற எதுவும் இருக்குங்களா, இல்ல அதுக்கும் இருக்க என்ன வித்தியாசம் சார்? இருக்கு. இங்க வந்து ஒரு ஏபிசிடின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்க வந்து ஏபிசிடி வரையும் தான் இங்க பயிற்சி இருக்குது. அங்க வந்து இசட் வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. இங்க ரொம்ப கம்மி, அங்கதான் அதிகம். எப்படின்னா, ஒரு இறக்க போற ஒரு மனிதரை கூட வந்து ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் உயிரோட வைக்கக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இருக்கு. டாக்டர் சொல்லிவிடுவார், இந்த மாஸ்கை முகத்துல இருந்து இவர்கிட்ட இருந்து எடுத்துட்டோம், ஆக்சிஜன் எடுத்துட்டோம்னா அடுத்த 3 நிமிஷத்துல இவர் இறந்து போவார், அவ்வளோதான் இவருடைய வேலை முடிஞ்சு போச்சு, நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்றத கூட அவங்க நினைச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் திரும்பவும் அந்த மாஸ்கை எடுத்த பிற்பாடு உயிரோட வச்சுக்க முடியும். அப்பேற்பட்ட தபோ வலிமை சக்தி வச்சிருக்காங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னா, இங்க ஒரு ஆளை பயிற்சி எடுத்த ஒரு ஆளை படுக்க வச்சிருவாங்க, இவருடைய உயிரை அவர் உடம்புல வைப்பாங்க. 8 மணி நேரத்துக்கு வைக்க முடியும், 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு வைக்கிறாங்க. இன்னும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே வந்து சொல்லுவாங்க, கூடு விட்டு கூடு பாயிற வித்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுங்க யாரும் செய்யறதில்ல, அங்கே அதை சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. அதை இது வந்து மாந்திரிகம் இந்த மாதிரி சொல்கிற வித்தையிலேருந்து மாறுபட்டது. நீங்கள் சொல்கிற மாதிரி வேவல் பில்லி சூனியத்தெல்லாம் தாண்டி உள்ளது, ஆனால் இதுவும் ஒரு சக்தி. இந்த சக்தியை பயன்படுத்தி அதை செய்கிறாங்க. சித்தர்கள் தவ வலிமையால செய்கிற கூடு விட்டு கூடு பாயிற வித்தைய இவங்க மந்திரத்தாலேயே நிகழ்த்துறது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இவ்வளவு அதிபயங்கரமான காரியங்களை எல்லாம் கல்கத்தா மாந்திரிகவாதிகள் ரொம்ப சாதாரணமா செய்யறாங்க. இந்த மாந்திரிகத்தை அவங்க ஒரு கலையா நினைக்கிறதுனால அதை அவங்க வீடுகள்ல ரொம்ப எளிமையா வழி வழியா பயிற்சி செய்துட்டு வராங்க. இதுக்காக தனியா மாந்திரிக ஸ்கூலோ இல்ல குருகுலமோ அங்க கிடையாது. ஆனா அதை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும்
அதை சொல்லிக் கொடுக்கறது இல்ல. அதுக்குன்னு இருக்கிற சில பூர்வ ஜென்ம கர்மாவை பார்த்து குறிப்பிட்ட சில தகுதிகள் இருந்தா மட்டும்தான் கல்கத்தா மாந்திரிகத்தை அவங்க கிட்ட இருந்து கத்துக்க முடியும். ஆனாலும் அவங்க வைக்கிற சில டெஸ்ட்ல பாஸ் பண்ணாதான் அதுவும் நடக்கும். 9வது நாள் டெஸ்ட். அந்த டெஸ்ட் எப்படின்னா ரெண்டு வரட்டி இப்படி வச்சுருவாங்க. அந்த ரெண்டு வரட்டிக்கு நடுப்புற ஒரு ஜான் கேப் வச்சுருப்பாங்க. அதை இவ்வளோதான், அந்த ஒரு ஜான் கேப்பு தான் இருக்கணும். அது ரெண்டுத்தையும் கொளுத்திடுவாங்க. கொளுத்திடுவாங்கன்னா அதில் போட்டு அந்த வரட்டி எரிச்சிட்டோம்னா சாம்பலாக போயிடும், விபூதி மாதிரி இருக்கும். அது அதை கலைக்கக்கூடாது, அப்படியே எரிச்சிடுவாங்க. அது எரிஞ்ச உடனே அப்படியே இருக்கும், அந்த வரட்டி ரவுண்டாகவே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சாம்பலை இப்படி எடுத்து ரெண்டு விரலில் எடுத்து அந்த ரெண்டு வரட்டிக்கு எதிர் சைடில் அதே ஒரு ஜானில் ஒரு ரவுண்டு போட்டு ஒரு தண்ணி வச்சுருப்பாங்க சின்ன கிண்ணத்தில். இதை எடுத்து நமக்கு கொடுத்த மந்திர பயிற்சி மந்திரம் சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த மந்திரத்தை சொல்லி அதில் போட்டுடணும். போட்டவுடனே அந்த தண்ணி எரியும். எடுத்து நீ மந்திரம் சொல்லி கொண்டு போய் போகிறதுலாம் நேரம் கிடையாது. எடுத்து போய் போட்டோம்னா அதுக்குள்ளே மந்திரத்தை சொல்லணும். அவ்வளோ குயிக்காக அந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கணும். அப்போ தான் சக்தி. அப்படி எரிஞ்சால் இவன் வந்து டெஸ்ட்டு ஓகேன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி எரியலன்னா மறுபயிற்சி கிடையாது. மந்திரத்தால கல்கத்தா மாந்திரிகர்கள் செய்யற அழிவு செயலோட பாதிப்பு ரொம்ப தீவிரமா இருக்கும்னு சொல்லப்படுது. நம்ம ஊரு மந்திரவாதிகள் செய்யற செய்வினையோட பாதிப்புகளை நாம பல எபிசோட்ல பார்த்திருக்கோம். பல வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறது, உடல்ல ஏதாவது ஒரு பாதிப்பு, பிசினஸ் ஃபெயிலியர், இப்படி செய்வினையால பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில கோயிலுக்கு போறதுனாலையும் சில மாந்திரிகவாதிகளாலையும் அதை சரி பண்ண முடியுது. ஆனா கல்கத்தா மாந்திரிகவாதிகள் செய்யற செய்வினையோட பாதிப்புகள் ரொம்ப கொடூரமா இருக்கும்னு இவர் சொல்றாரு. அங்க ஒரு பெண்ணுக்கு செய்யப்பட்ட செய்வினை அப்படின்னா அதுக்கு தலையில முடி வளரவே விடாது. உடனே உடனே மொட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த முடியை புடுங்கி எடுத்துரும், இல்லைன்னா அந்த தானாவே சூடு வச்சுக்கும் தலையில. அந்த மாதிரி ஒரு செய்வினையை பண்ணியிருந்தாங்க. அது ஒரு வித்தியாசமான முறை. இன்னொரு பெண் அங்கே செய்வினையில் நான் பார்த்த காட்சிகள் இது. வீட்லேயே என்ன பண்ணோம்னா கத்தி எடுத்து விரலை வெட்டிக்கும் தானாகவே, அதுக்கு அந்த வலியே தெரியாது. வெட்டிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும், வலி தெரியாது, ரத்தம் போகும், வீட்டில் இருக்கணும் பார்ப்பாங்க. இது மருத்துவம்லாம் பார்த்து கடைசியில் பார்த்தா அது மாதிரி இடது கையில் ரெண்டு விரல் போயிடுச்சு, காலில் ஒரு ரெண்டு மூணு விரல் போயிடுச்சு. கட்டி வச்சு தான் அதை பண்ணியிருந்தாங்க. ஆனால் சாதாரணமாக பேசும், கத்தாது, எதுவுமே பண்ணாது. எடுக்கும் அது அதோடைய உடம்பை அதுவே பாதிச்சுக்கும், அது அதுவே கெடுத்துக்கும். இது மாதிரி பூஜைக்கு வரும்போது இங்கே பூஜையில் இருந்த கத்தி எடுத்து அது எங்கள் கண்ணு முன்னாடி அதோடைய பெருவிரலை வெட்டிக்கிச்சு. அப்படியே அதை அந்த 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 காட்சிகளெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு அகோரமான காட்சிகள். அதாவது மேல் திருப்பதியில் சிலா தோரணம்னு ஒரு தோரணம் இருக்குது. அது ஒரு கல், கல் தான் அது. அது அந்த கல் வந்து சிலா கல்னு சொல்லப்படுறாங்க. வழக்கமான கருங்கல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. திருப்பதி பெருமாளும் அதே தான் சொல்கிறாங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. மந்திரத்தின் மூலமாவே எதிரிகளை அழிக்கும் மாந்திரிக ரகசியங்களை பத்தி இன்னைக்கு ஒருத்தர் தன்னோட அடையாளத்தை வெளிப்படுத்தாம பல அதிர்ச்சிகரமான தகவல்களை நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. இது நாள் வர கேரளாதான் மாந்திரிகத்தோட தலைமையகம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கல்கத்தாவில சிறுவர்களும் பெண்களும் கூட சர்வ சாதாரணமா மாந்திரிகத்தை செய்வாங்கன்னு இவர் சொல்ற தகவல்கள் அதிர்ச்சிகரமானதா இருக்கு. கல்கத்தாவில போய் மாந்திரிகம் கத்துக்கிட்டு வந்த இவரும் இன்னும் பல ஆச்சரியமான தகவல்களை என்னோட பகிர்ந்துகிட்டாரு. அதீத சக்தி அடைய அவங்க பூஜிக்கிற இன்னொரு விஷயம்தான் அந்திரஜால சிலா பாறை. சுருக்கமா இத சிலா பாறைன்னு குறிப்பிடுறாங்க. துர்தேவதைகளுக்கு நரபலி கொடுக்கறது மூலமா கிடைக்கக்கூடிய சக்தியை காட்டிலும் இந்த சிலா கல்லை பூஜிக்கும் போது கிடைக்கக்கூடிய சக்தி அதி பயங்கரம்னு இவர் குறிப்பிடுறாரு. மலை உச்சியில கிடைக்கும் இந்த கல் மழை காலத்துல நதியில அடிச்சுக்கிட்டு வருமா, தண்ணியோட வேகத்துல அந்த பாறை மட்டும் ரொம்ப மெதுவா நகரும். நீரோட்டம் இல்லாத இடத்துல அந்த பாறை வெடிச்சு சிதறக்கூடியதா இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த சிலா பாறைக்கு தெய்வீக சக்தியும் அதிகம் உண்டு. முறையா பூஜித்து வெடிச்சு சிதறப்படும் அந்த பாறை துகள்களை வெள்ள துணியால மட்டுமே கீழே விழாம பிடிக்கணும். அடுத்து அந்த பாறை துகள்களால
ஒரு உருவம் செஞ்சு அதுக்கு மந்திரங்கள் மூலமா சக்தி கொடுக்கப்படுது. ஆனா அப்படி உருண்டு வர சிலாபாறையை எடுக்கிறது அவ்வளவு சாமானிய விஷயம் கிடையாது. அது அது எப்படா வெடிக்கணும் உட்காந்துருக்கணும், ரெண்டு மூணு நாள் கூட ஆகும், சில நேரம் அஞ்சு நாள் கூட ஆகும், அது வெடிக்காது வெயில் பட்டு. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்க அந்த யார் குருமாரோ யார் அதை செய்யணும் பயிற்சி, அதாவது சக்திகள் நிறைய வேணுன்றவங்க வேஷ்டி, அதாவது வெள்ளை வேஷ்டியில் கரை இல்லாமல் இருக்கணும், ஒரு கரை கூட இருக்கும், அதாவது இந்த கீழே வந்து பார்டர் போட்டிருக்கோம் அந்த பார்டர்லாம் இல்லாமல் கட்டியிருப்பாங்க, அரணாக்கயிறு கூட இருக்காது, வெறும் உடம்பு ஒரு வேட்டி கட்டியிருப்பாங்க, அந்த வேட்டியை இப்படியே பிடிச்சிட்ருப்பாங்க. ஒரு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும், பாத்ரூம் கூட போக முடியாது, ஏன்னா எந்த நிமிஷம் வேணாலும் வெடிக்கும், அது வெடித்து அந்த துகள்கள் வந்து கீழே விழாமல் அந்த வேட்டியில் பிடிச்சிக்கணும், அதுதான் விஷயம். தரையில் வந்துட்டால் செத்து போயிடும். அந்த பாறையில் ஒரு துளி எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு தண்ணியில் அப்படி நடந்து போவாங்க, அந்த அந்த வாயில் பாறையை துப்பிட்டா தண்ணிக்குள்ளே போயிடுவாங்க. அப்படி ஒரு சக்தி, அது சொல்ல முடியாத ஒரு அபூர்வ சக்தி, அது சாமானியமாக கிடைக்காது. ஆனால் அது அதுக்கு அந்த மழை காலத்தில் ரொம்ப அது மாதிரி நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, அது மிதந்து வரும்போது கரெக்டாக எடுக்கணும், அதை கொஞ்சம் மிஸ் ஆனால் இவன் தண்ணியோடு போயிடுவான். அதெல்லாம் அப்படி கிடச்சிருச்சுன்னா அது பெரிய மிகப்பெரிய அற்புதம். அங்கே தான் அந்த சக்திகளை அதிகப்படுத்துறது அந்த முறையை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒரு கல்லுக்கு அவ்வளவு சக்தியானு நினைக்க வேண்டாம். திருப்பதியில் இருக்கும் சிலா தோரணம் இந்த வகையான சிலா பாறையால ஆனதுன்னு இவர் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொன்னாரு. அதாவது மேல் திருப்பதியில சிலா தோரணம்னு ஒரு தோரணம் இருக்கு, அது ஒரு கல்லு, கல்லு தான் அது, அது அந்த கல் வந்து சிலா கல்னு சொல்லப்படுறாங்க, வழக்கமான கருங்கல் கிடையாதுன்னு சொல்றாங்க. திருப்பதி பெருமாளும் அதே தான் சொல்றாங்க, அந்த பாறை, அதனால தான் திருப்பதி பெருமாளுடைய பாதத்துல வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பாறைக்கு வந்து அந்த ஈரம் இருக்கணும், அவ்வளோ அதிர்ஷ்டம் வாய்ந்த பாறை, சக்தி வாய்ந்த பாறை அது. அதனால தான் இன்றைக்கி பெருமாளுக்கு வந்து அவ்வளோ பெரிய விசேஷமோ அப்படிங்கூட தோணுது. அந்த பாறை தான் அது அங்கே சொல்கிறது. கல்கத்தாவில் அதிபயங்கர சக்தி அடைய மாந்திரிகவாதிகள் பயன்படுத்துகிற இந்த சிலாபாறை பூஜை டெக்னிக்கோட பூர்வீகம் எதுன்னு கேட்டால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதோட பூர்வீகம் வேற எங்கேயும் இல்லை, நம்ம தமிழ்நாடு தான்னு அங்க இருக்கிறவங்களே ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, இந்த முறைகள் எல்லாமே தமிழகத்தை சார்ந்ததுன்னு அவங்களும் சொல்றாங்க. தமிழகத்தை சார்ந்ததுதான் இது. மேபி கூடிய சீக்கிரத்துல எங்களோட அடுத்த தேடுதல் கல்கத்தாவை நோக்கி தான் இருக்கும். மறுபடியும் வேற ஒரு எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாய்நிஷா. இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். கோபூஜை நடத்தி வேண்டினால் 8 நாளில் உங்கள் கோரிக்கை நிறைவேறும். ரெண்டு வருஷம் மழையே இல்லை, அந்த கோமாதா கிட்ட வருந்தி கேட்டா மழை வரும். பொன்னர் சங்கர் வழிபாட்டில் அரங்கேறும் வினோதம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சண்டாடு உள்ள இருக்கப்பா, சண்டாடு உள்ள இருக்கப்பா.